ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐபிஎல் மேட்ச்சில் ஒவ்வொரு சீசன்லேயும் ஃபேர் பிளே அவார்ட் கொடுப்பாங்க. இந்த ஃபேர் பிளே அவார்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டியில் அணி வீரர்களுடைய நன்னடத்தைக்காண்டியும் அம்பேர்கிட்ட அணி வீரர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அதை பொறுத்தும் தான் ஃபேர் பிளே அவார்ட் கொடுப்பாங்க. இது எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட்ஸை போட்டியில் இருக்க ரெண்டு அம்பையர்கள் அப்புறம் மூணாவது ஒரு அம்பையர் இருப்பாங்க. மூணு அம்பையர்களும் ஒவ்வொரு போட்டியிலையும் ஒவ்வொரு அணிக்கும் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சீசன் ஃபுல்லாக வந்து அம்பையர்கள் வந்து அணிகளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்போ சீசனோட முடிவில் எந்த அணி அதிக பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபேர் பிளே அவார்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 10 வருஷ ஐபிஎல் தொடரில் எந்த அணி எத்தனை முறை ஃபேர் பிளே அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். குஜராத் லயன்ஸ் அணியானது ஒரு முறை ஃபேர் பிளே அவார்டு வாங்கியிருக்காங்க 2017. அடுத்து பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது ஒரு முறை ஃபேர் பிளே அவார்டு வாங்கியிருக்காங்க 2016. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியானது ஒரு முறை ஃபேர் பிளே அவார்டு வாங்கியிருக்காங்க 2012. கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியானது ஒரு முறை ஃபேர் பிளே அவார்டு வாங்கியிருக்காங்க 2009. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 6 முறை ஃபேர் பிளே அவார்டு வாங்கியிருக்காங்க 2008, 2010, 2011, 2013, 2014, 2015. ஐபிஎல் தொடர்லேயே ஃபேர் பிளே அவார்டு அதிகமாக வாங்கின அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான். அதுக்கு காரணம், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டன் தோனி அவங்களோட அணியை நல்ல முறையில் நடத்துகிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து அதிக முறை ஃபேர் பிளே அவார்டு கிடச்சிருக்கு. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ஃபேர் பிளே அவார்டுக்கு இதுவரைக்கும் நடந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணியானது இப்போ லீடிங்கில் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.